அண்மை செய்தி, சின்னத்திரை நடிகை சித்ரா மரண வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் விரைவு மகிழா நீதிமன்றத்தில் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. சின்னத்திரை நடிகை சித்ரா மரண வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறா செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம். சின்னத்திரை நடிகை சித்ரா கடந்த 2020 சின்னத்திரை நடிப்பை முடித்துக் கொண்டு திருவள்ளூர் அடுத்த நசரத் பேட்டை தனியார் விடுதியில் தங்கியிருந்த போது மர்மமான முறையில் உயிரிழந்தார். இது தொடர்பாக நசரத் பேட்டை போலீசார் சித்ராவின் கணவர் ஹேம்நாத் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவின்றி விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த வழக்கானது திருவள்ளூர் மகிழா விரைவு நீதிமன்றத்தில் கடந்த 4 நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் இருதரப்பு வாதங்களும் முடிவற்றதை அடுத்து சித்ரா உயிரிழப்பின் வழக்கானது இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதிகள் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் தீர்ப்பானது வழங்கப்பட உள்ள நிலையில் இது சித்ராவின் கணவர் ஹேம்நாத் தற்பொழுது நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். மேலும் நீதிமன்ற ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சித்ரா உயிரிழந்த விவகாரத்தின் வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.